எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா ரோட்டு கடை சால்னா செய்ய போறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு pan வெச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, சின்னதா 2 4 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா. இப்போ நான் பண்றது எல்லாம் எண்ணெயில வதக்கி நம்ம அரைச்சி எடுக்கணும். ஒரு 5 காஞ்ச மிளகாய், சின்னதா இருக்கதனால 5 வச்சிருக்கேன். நீங்க பெருசா இருந்தனா 3 வெச்சுக்கோங்க போதும். 3 பச்சை மிளகாய், 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அது சேர்த்துங்க. தக்காளி அதே சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோ, கொஞ்சமா கொத்தமல்லி அரை, இந்த ரோட்டுக்கடை சால்னா சப்பாத்திக்கு பரோட்டாக்கு சாப்பிடலாம், கல் தோசைக்கு, இட்லி, ஆப்பம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். போதும், ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினவுடனே ஜாரில் பேஸ்ட் போல் அரைச்சிக்கணும். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது இருக்கட்டும், தனியாக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், 1 தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துருவோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அரைச்சிட்டதுனால மிளகாய் தூள் இதில் சேர்க்கல. கொஞ்சமாக உப்பு, இந்த உருளைக்கிழங்கு வேகணும், தக்காளி இதெல்லாம் வேகணும், அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கிழங்கு வந்து முக்கால்வாசிக்கு மேலே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா முழுவதையும் இதில் சேர்த்துடலாம். நல்ல இந்த ஜாரை கழுவி சேர்த்துருங்க. வாசனை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சால்னா வந்து உங்களுக்கு நல்ல தண்ணியாக தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். பார்க்கவே கலர் அழகா இருக்கு. இந்த சால்னாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும், அதுக்கு மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இது நல்லா குக் ஆகும். மூடி போட்டுடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். டீ சிம்ல வச்சிருங்க. 2 சில் தேங்காய், தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். இதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியது. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். ஒரு கொதி வந்துட்டு
இப்போ ஆஃப் பண்ணிருங்க. கொத்தமல்லி இலையை தூவிடுங்க. கண்டிப்பாக ஒரு முறை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதான் நம்முடைய ரோட்டுக்கடை சால்னா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.